சிஆர் தாஸுக்கு சுபாஷ் சந்திர போஸ் மேலே ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. சுபாஷ் சந்திர போஸ் இருந்த அந்த தீரமும் வீரமும் அந்த தைரியமும் அந்த உறுதிப்பாடும் அவரை ரொம்ப ஈர்த்துச்சு. சுபாஷ் சந்திர போஸ் மூலமாக நிறையா சாதிக்கலாம்னு அவருக்கு முடிவு எடுத்தார். ரெண்டாவது காந்தி செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு என்கிட்ட இவரை, காந்தியோட செலெக்ஷன் என்றைக்குமே மிஸ் ஆகாது, கண்டிப்பாக ஒரு பெரிய நாட்டு பற்றாளனாக தான் இருப்பார்னு சொல்லி அவர் முடிவு பண்ணி அவரோட சேர்ந்து வேலை செய்கிறாரு. அந்த நேரத்தில் கல்கத்தாவில் நேஷ்னல் காலேஜ்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. கல்கத்தாவில் அந்த நேஷ்னல் காலேஜுக்கு சுபாஷ் சந்திர போஸ் பிரின்ஸிபலாக நியமிக்கப்பட்டார். இந்தியர்களே ஆரம்பித்த காலேஜ் தான் நேஷ்னல் காலேஜ். திருச்சியில் கூட ஒரு நேஷ்னல் காலேஜ் இருக்குது. பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இந்தியர்களே தொடங்கின காலேஜ் தான். பிரிட்டிஷ் காலேஜில் படிக்க மாட்டோம், நாங்களே காலேஜ் ஆரம்பிச்சுக்கிறோம்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டதான் நேஷ்னல் காலேஜ். திருச்சியில் கூட கருமண்டபத்தில் ஒரு நேஷ்னல் காலேஜ் இருக்குது. அதுமாரி பெங்காலில் ஆரம்பிக்கப்பட்ட நேஷ்னல் காலேஜுக்கு இவர் பிரின்ஸிபல் ஆனார். வயசு 25. 25 வயசில் ஒரு காலேஜோட பிரின்ஸிபால், அந்தளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தார் சிஆர் தாஸ். பிரின்ஸிபல் ஆக்கி விட்டார். ஏன்னா அவங்கள சேர்ந்த காலேஜ் ஆரம்பித்தாங்க, இவரை போடுங்க சரியாக இருக்கணும். ஏன்னா ஐசிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணவர் நல்ல திறமையாக இருப்பார்னு சொல்லி. வெறும் 25 வயசு, இவரே ஸ்டூடெண்ட்டு மாதிரி இருப்பார். இவரே ஸ்டூடெண்ட்டுக்கு போய் கிளாஸ் எடுப்பார். இந்த நேரத்தில் சுபாஷ் சந்திர போஸோட திறமையை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது. 1921 வேல்ஸ் இளவரசர் இந்தியாவுக்கு வந்தார். வேல்ஸ் இளவரசர்னாலும் இங்கிலாந்து இளவரசர்னாலும் ஒன்று தான். இங்கிலாந்து இளவரசர் இந்தியாவுக்கு வர்றார். ஏன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் இந்தியர்கள் அவங்களுக்கு செஞ்ச சப்போர்ட்டுக்கு நன்றி தெரிவிக்க வர்றார். நம்மளாம் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் அவங்க நம்மளை அடிமையப்படுத்தியிருந்தாலும் நம்ம அவங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணோம். அதுக்காக அந்த நேரம் இங்கே ரீடிங் பிரபு இருக்கார். செல்ஸ்ஃபோர்டு போயிட்டு ரீடிங் வந்துட்டார். 21 கிட்டத்தட்ட செல்ஸ்ஃபோர்டு போயிட்டு யார் வர்றாரு, ரீடிங். அவர் வேல்ஸ் இளவரசர் வரும்போது இந்தியா அமைதி பூங்காவாக இருக்கணுன்றது ரீடிங்கோட கனவு. ஆனால் காங்கிரஸ் நினச்சதோ வேறு, காந்தி நினச்சதோ வேறு. காந்தி சிம்பிளாக அனௌன்ஸ் பண்ணிட்டார், வேல்ஸ் இளவரசர் வர்ற அன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக ஸ்ட்ரைக்குன்றார். இந்தியா ஃபுல்லாக ஸ்ட்ரைக். ரீடிங் பிரபு அமைதி பூங்காவாக இந்தியாவை காமிச்சு நல்ல பேர் எடுக்குன்னு நினைக்கிறார் ரீடிங் பிரபு. அப்போ கவர்னர் ஜென்ரல் இங்கே அவர் தான். அப்போ கவர்னர் ஜென்ரல் இங்கே அவர் தான். காந்தி சொன்னால் அப்படியே கேட்பார் சிஆர் தாஸ். அதனால் இந்தியா ஃபுல்லாக ஸ்ட்ரைக்குன்னும் போது கல்கத்தாலேயும் ஸ்ட்ரைக்கு. கல்கத்தா கண்ட்ரோல் சிஆர் தாஸ், சிஆர் தாஸ் கண்ட்ரோல் அவரோட தளபதி சுபாஷ் சந்திர போஸ். அப்போ சிஆர் தாஸ் சுபாஷ் சந்திர போஸை கூப்பிட்டு சொல்கிறார், புரிதல்லையா, நேஷ்னல் காலேஜில் நீ சூப்பராக வேலை செய்கிற, நல்ல பிரின்ஸிபலாக நேம் எடுத்துகிட்ட, உன் பின்னாடி எக்கச்சக்க மாணவர்கள் கூட்டம் இருக்குது, புரிதா, இது உனக்கு முதல் முக்கிய பணி. ஒரு சமூக தொண்டில் கட்சி ஈடுபாட்டில் இதை மட்டும் நீ சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டேன்னா ஒட்டுமொத்த கல்கத்தாவும் நீ சொல்கிறத கேட்கும். அந்த வேல் இளவரசர் வர்ற அன்றைக்கி ஸ்ட்ரைக் நடத்த வேண்டியது உன் பொறுப்பு. இதுதான் பொறுப்பு. உடனே சத்தியம் பண்ணார் போஸ், இளவரசரோட மானத்தை கப்பல் ஏற்றிட்டு தான் எனக்கு அடுத்த வேலை அப்படின்னு. அவர் வர்ற கப்பல்லே ஒரு மானத்தை ஏற்றி அனுப்பிச்சிடும். 1921 நவம்பர் 17 வேல்ஸ் இளவரசர் பம்பாய் துறைமுகத்துக்கு வந்தார். பம்பாய் துறைமுகத்தை சுற்றி சுற்றி பார்த்தார். எப்போதும் பயங்கர பிஸியாக இருக்க பம்பாய் துறைமுகம் வெறிச்சோடி கிடந்துச்சு. பேந்த பேந்த முடிச்சுக்கிட்டு கடுப்பாய், என்ன இப்படி நம்மளை புறக்கணிக்கிறாங்கன்ற கோபத்தில், பம்பாயே பரவாயில்லைங்கிற அளவுக்கு கல்கத்தா ரொம்ப சைலண்ட்டு. கல்கத்தா வந்தப்போ சுபாஷ் சந்திர போஸ் தலைமையில் ஸ்ட்ரைக்கு, கைவண்டி மோட்டார் வண்டி ட்ராம் வண்டி எதுவுமே இல்லை. சின்ன கடையிலேருந்து பெரிய கடை வரைக்கும் எல்லாம் மூடி இருக்குது. எல்லா தெருக்களும் துக்கம் அனுஷ்டிக்கிற மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு. ரா லாடு ரீடிங் தவியாக தவிச்சிட்டாரு. வேல்ஸ் இளவரசர் மண்டை காஞ்சிட்டாரு. வேல்ஸ் இளவரசர் இந்தியாவிலே ரொம்ப நல்லா ஸ்ட்ரைக் நடந்தது கல்கத்தாவில். பொதுவாக ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளோட எல்லாமே காந்தி குஜராத்தாக இருந்தாலும் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் சம்மந்தப்பட்ட நிறையா போராட்டம் நடந்தது கல்கத்தாவில் தான். குஜராத்தில் விட அங்கே தான் நடந்துச்சு. ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க ரொம்ப வருஷமாக கல்கத்தாவில் இருந்தாங்க. அதனால தான் அதனால் அவங்கள எதுக்கணும்னா அங்கே போய் தான் எதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ரீடிங்க்கு பயங்கர கோபம் சுபாஷ் சந்திர போஸ் மேலே. யார் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரைக்கை ஆர்கனைஸ் பண்ணதுன்னு கேட்டார். எல்லோரும் சொன்னாங்க சுபாஷ் சந்திர போஸ்னும். இல்லை ஒன்று ரீடிங் ப்ரோபோஸ் சொன்னார், சுபாஷ் சந்திர போஸ் நம்ம குறைச்சி மதிப்பு போட்டுட்டுமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணார். புரிதல் எஸ்ஓ டோட்டல் இந்தியாவிலே அங்கே தான் சூப்பராக நினச்சி. அதனால் ரீடிங்க்கு ரொம்ப கோபம். சிஆர் தாஸ் கூப்பிட்டு கட்டி பிடிச்சி வாழ்த்து சொன்னார். மானம் உண்மையிலே கப்பலில் ஏறிடுச்சு, வாழ்த்துக்கள் அப்படின்னாரு. புரிதல் போஸ் பற்றின குற்றச்சாட்டுகளை கலெக்ட் பண்ணுங்கன்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உத்தரவு போட்டார். அவர் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப தீரமாக இருக்கார். அவரை பற்றின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுங்கன்ட்டாங்க. ஒரு டீம் கொடுத்த ரிப்போர்ட் என்ன கொடுத்துச்சுன்னா, காந்திக்கும் சிஆர் தாஸுக்கும் ரொம்ப க்ளோஸாக இருக்கார். காந்தியும் தாஸும் ஆபத்தற்றவர்கள், ஸோ போஸும் ஆபத்தற்றவர், அதனால் அவரை நினச்சி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டீம் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. இன்னொரு டீம் ரிப்போர்ட் கொடுத்தாங்க, காந்தியோட க்ளோஸ் தான், ஆனால் காந்திக்கு இவருக்கு கருத்து வேறுபாடு எக்கச்சக்கமாக இருக்குது. காந்தி அகிம்சையை நோக்கி போகிறாரு, இவர் வன்முறையை நோக்கி போகிறார். இவர் ரகசியமாக பல வன்முறை குழுக்களோட தொடர்பு வச்சுருக்காரு. மொழையிலே கில்லாட்டி சுபாஷ் சந்திர போஸ் பெரிய ஆபத்தாக மாறிடுவார். இதுதான் இன்னொரு டீம் கொடுத்த ரிப்போர்ட் ரீடிங்க்கு. புரிதல்லையா, ஒரு டீமு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க, இன்னொரு டீமு பிரச்சனை தான். அவர் ரகசியமாக தொடர்பு வச்சிருக்காரு பல பேரோட. காந்திக்கு அவரும் க்ளோஸ் தான், பட் கருத்து வேறுபாடுகள் எக்கச்சக்கம் இருக்குது.
காந்தி ஆபத்தெல்லாம் இல்லாதவன் நினச்சி இவர் விட்டுற முடியாது, நம்ம இவரை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே ரீடிங் கடுப்பாகி இந்த டீம் ரிப்போர்ட்டையும் எடுத்துக்கிட்டு அரெஸ்ட் பண்ணார் சுபாஷ் சந்திர போஸ். முதல் கைது, முதல் கைதானோடனே சுபாஷ் சந்திர போஸ் சொன்னது, எவ்வளோ எனக்கு எத்தனை மாதம், 6 மாதம் ஜெயில், வெறும் 6 மாதம் தானா, வெறும் 6 மாதத்துக்கு நான் ஆடு கொடியை பார்த்துருன்னு ஏதாவது நல்லா பெருசாக கொடுங்க அப்படின்னா அதுவே பெரிய நியூஸ் ஆச்சு அப்போ அப்படின்னு சொல்லுவோம். 6 மாதம் புரிதல்ல யார் சுபாஷ் சந்திர போஸ். இந்த கேப்பில் 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை, 1920 ஒத்துழையாமை இயக்கம், ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி திடீர்னு நிறுத்துறது 1922, அதனால் சிஆர்தாஸ் கடுப்பாகிறது, இதெல்லாம் நடக்குது. இந்த நேரத்தில் 1922 ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்திட்டார் காந்தி. காந்தி சொன்னால் போராட்டம் ஆரம்பிக்கும், காந்தி சொன்னால் நின்றோம், இது சிஆர்தாஸுக்கு பிடிக்கல. நாங்களாம் இப்போ எதுக்கு இருக்கோம், ஓ இஷ்டத்துக்கு நிறுத்துவியான்னு கோச்சிக்கிட்டார். அதனால் சிஆர்தாஸ் கோச்சிக்கிட்டு காந்தியோட சண்டை போட்டுக்கிட்டு புரிதலா எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கிறோம், எம்பி எலெக்ஷனில் நிற்கிறோம், உள்ளே போகிறோம், டார்ச்சர் பண்ணுறோம் பிரிட்டிஷை அப்படின்னு ஒரு கொள்கையை எடுத்தார். ஆனால் காந்திக்கு அப்போலேருந்து சாவர வரைக்குமே எலெக்ஷனில் ஈடுபாடே கிடையாது. எலெக்ஷனில் நின்று நீ உள்ளே போயிட்டினா புரிதலை நீ அவங்களுக்கு அடிமையாக மாறிடுவோம், அவனால் போராட முடியாது, போராட்ட குணத்தை விட்டுருவே அப்படின்றது காந்தியோட கொள்கை. 1919 மாண்டகு செல்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் படி 1920-21 எலெக்ஷன் நடந்துச்சு. அதில் சிஆர்தாஸ் போட்டி போடணும்னு ஒரே அடம், காந்தி முடியாதுங்கிறார். காந்தி சொன்னால் காங்கிரஸ் கேட்கும், அதனால் காங்கிரஸ் வேண்டான்ட்டாங்க. எலெக்ஷனில் நிற்கிறது காங்கிரஸோட கொள்கையில் இல்லைன்ட்டாங்க. அது அது மட்டும் இல்லாமல் இது ஒத்துழையாமை இயக்கத்தையும் நிறுத்திட்டாங்க புரிதல். அதில் சிஆர்தாஸ் ரொம்ப கடுப்பாயே, எலெக்ஷனில் நிற்கலான்னாலும் வேண்டாங்கிறீங்க, ஒத்துழையாமை இயக்கத்தையும் நிறுத்திட்டீங்க, அப்புறம் நாங்கள் என்ன தான் பண்ணுறது, தொண்டர்கள் எப்படி ஆக்டிவாக வச்சுக்க முடியும், அவங்களே எலெக்ஷன் நடத்துகிறாங்க, நம்ம அதில் நின்று போய் அவங்களுக்கு குடைச்சல் கொடுத்தா என்ன, உன்னை தாண்டி எனக்கு உணர்வு இருக்குது இந்தியா விடுதலை அடையணும்னு, நான் உள்ளே போய் டார்ச்சர் பண்ணுறேன், அதில் என்ன தப்பு இருக்குது, நீ உள்ளே போனால் டார்ச்சரே பண்ண மாட்டேன், இது காந்தி, நான் உள்ளே போய் டார்ச்சர் பண்ணுவேன் சிஆர்தாஸ். இது முத்தி போய் 22 உடஞ்சி போயிட்டார். 23 சுயராஜ்ய கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டார் சிஆர்தாஸ். காந்திக்கு இது சுபாஷ் சந்திர போஸ்லாம் இப்போ தர்ம சங்கடம், இவர் பக்கம் போகிறதா அவர் பக்கம் போகிறதா, சுபாஷ் சந்திர போஸ் சிஆர்தாஸ் பக்கம் வந்துட்டார், காந்தி பக்கம் போகல புரியல. ஏன்னா காந்திகிட்ட கோச்சிக்கிட்டு எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறதுக்காகவே 1-1-23 சுயராஜ்ய கட்சி ஆரம்பித்து அதில் ஃபார்வேர்டு அப்படின்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்து அதுக்கு ஆசிரியர் பதவியை தூக்கி சுபாஷ் சந்திர போஸ் கொடுத்தார். சின்ன வயசுலேயே ஆசிரியர் பதவி, ஒரு பத்திரிக்கையோட ஆசிரியர் பதவி. அப்போ அந்த குழப்பமான சூழ்நிலையில் நான் சிஆர்தாஸ் பின்னாடி போகிறதுன்னு எடுத்த முடிவு என்னோடய வாழ்நாளில் நான் எடுத்த சிறந்த முடிவுன்னு பின்னாடி பதிவு செஞ்சுருக்கார் காந்தி பின்னாடி போகாமல் புரியுதில்லையா. ஸோ ஃபார்வேர்டு டெய்லி வந்த பத்திரிக்கை அது, சுயராஜ்ய கட்சியோட கொள்கைகள் அத்தனையும் அதில் அவர் தெளிவாக எழுதி மக்களை கொண்டு போய் சேர்த்தார். சுயராஜ்ய கட்சி ஏன் ஆரம்பித்தோம், காங்கிரஸுக்கும் சுயராஜ்ய கட்சிக்கும் என்ன வேறுபாடு, ரெண்டு கட்சிக்கு நடுவில் பிரச்சனை இருக்கா இல்லையா, சுயராஜ்ய கட்சி ஜெயித்தா மக்களுக்கு என்ன செய்வாங்க, இத்தனை கேள்வி மக்கள் மனசில் இருந்துச்சு. அதை ஃபார்வேர்டு பத்திரிக்கை மூலமாக எழுதிக்கிட்டே இருந்தார். இந்த பத்திரிக்கைக்கு ஆசிரியராக இருந்ததுனால தான் பின்னாடி அவராக கட்சி ஆரம்பித்தப்போ ஃபார்வேர்டு பிளாக்னு பேர் வச்சார் அவர் கட்சிக்கு. இன்றைக்கி வரைக்கும் அந்த ஃபார்வேர்டு பிளாக் கட்சி இருக்குது, சுபாஷ் சந்திர போஸ் ஆரம்பித்த கட்சி காங்கிரஸ் மாதிரி இன்னும் இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் இன்னுமே இருக்குது, மம்தா பானர்ஜி ஸ்டேட்டில் இன்னும் இருக்குது. அப்போ 23 எலெக்ஷனும் வந்துச்சு, எலெக்ஷனில் சிஆர்தாஸ் நின்னார், சுயராஜ்ய கட்சி நின்றுச்சு, எக்கச்சக்கமாக ஜெயித்தாங்க, எல்லா எலெக்ஷனும் ஜெயிச்சிட்டாங்க. இந்த வெற்றிக்கு சுபாஷ் சந்திர போஸ் தான் காரணம், அவர் எழுதின எழுத்துக்கள் தான் இந்த வெற்றிக்கு காரணம்னு புரிஞ்சுக்கிட்ட சிஆர்தாஸ் அவரை நேராக கூட்டு போய் கல்கத்தா கார்பரேஷன் மேயர் ஆக்கி விட்டார் சுபாஷ் சந்திர போஸ். ஆனால் எல்லாரும் கோவம், என்ன சின்ன வயசு 27 தான், ஃபஸ்ட்டு 25 பிரின்ஸ்பால், 26 பத்திரிகை ஆசிரியர், 27 மேயர் பதவி, முந்தானத்தில் வந்த சின்ன பையனுக்கு இவ்வளோ பதவிகளா அப்படின்னு சிஆர்தாஸ் மேலே எல்லாம் கோச்சிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் சிஆர்தாஸுக்கு அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை, அவர் திறமை மேலே. கல்கத்தா கார்பரேஷன் மேயர் ஆனார் சுபாஷ் சந்திர போஸ் 23-27. இந்த பதவிக்கு இவரை விட சிறந்த மனிதர் கிடையாதுன்னு அவர் பதில் சொல்லிட்டு அவர் பட்டு போயிட்டார் புரிதல்லையா. ஸோ 27 மேயர் பதவி, 27 காந்தியும் நேருவும் அச்சீவ் பண்ணாத விஷயங்கள் இதெல்லாம். காந்தி நேருவும் இந்த சின்ன வயசில் இவ்வளோ பாப்புலாரிட்டிலாம் அவங்களுக்கு கிடைக்கல, இவருக்கு தான் இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பாப்புலாரிட்டி, மக்கள் மத்தியில் ஆதரவு. அவர் வந்தவுடனே மக்கள் மனசில் நம்பிக்கையை பெறுவதற்காக பஞ்ச வேலை பண்ண வேலை என்னென்னா, சம்பளம் 3000 ரூபா, அது அப்போ பெரிய காசு, அதை 1500 குறைச்சிக்கிட்டார். எனக்கு 1500 சம்பளம் போதும், 3000 புரிதல்லையா. முதல்ல கார்பரேஷன் எம்ப்ளாயீஸ்லாம் கூப்பிட்டார், நாளையிலேருந்து உங்கள் யூனிஃபார்ம் மாற்ற போகிறேன், இந்த பிரிட்டிஷ் கொடுத்த யூனிஃபார்மே வேண்டாம், நம்ம இந்தியன் யூனிஃபார்மை போடுவோன்னு இந்தியன் யூனிஃபார்ம் மாற்றி விட்டார். நிறைய பேர் மாற மாட்டாங்க, கலட்ட பண்ணுவாங்க நினச்சாரு, ஆனால் ஒருத்தர் உடம்பு எல்லாம் மாற்றிட்டு வந்துட்டாங்க. மாற்றினது காந்தியோட கொள்கைப்படி கதராட, காந்திட்டேருந்து விலகி இருந்தாங்களே ஒழிய அவரோட அடிப்படை கொள்கைகளை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ காந்தியோட கொள்கைப்படி கதராடை கொடுத்து யூனிஃபார்ம், புதுசாக எந்த கட்டடம் கல்கத்தாவில் கட்டினாலும் இந்தியர்களோட பேரை வச்சார்,
பிரிட்டிஷ்காரன் வச்ச பேரெல்லாம் அழிச்சார். பிரிட்டிஷ்காரன் இந்த சர் ராவ் பகதூர்னு பட்டம் கொடுக்கறதெல்லாம் வேண்டாம்னு ஸ்டாப் பண்ணார். ஸோ அவரால் என்னென்னலாம் முடியுமோ, மேயர் அப்படிங்கிற அதிகாரத்தை வச்சு, மக்களுக்கு மேயரை வச்சு, மேயருக்கிற பதவியை வச்சு இவர் இவ்வளோ செய்ய முடியுமா அப்படிங்கிறதே அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி எலெக்ஷன் கமிஷனராக தமிழ்நாட்டை சேர்ந்த டிஎன் சேஷன் இருந்தப்போ அவ்வளோ மாற்றங்கள் பண்ணாரோ, அப்போ தான் எலெக்ஷன் கமிஷனோட பவரையே எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களோ, அதேமாரி கல்கத்தா கார்பரேஷன் மேயராக அட்டகாசம் பண்ணி காமிச்சார் சுபாஷ் சந்திர போஸ். புரிதல்? போஸுக்கு முன்னாடி இருந்த மேயர்கள் இந்திய மேயர்கள் இருந்தாங்க, ஆனால் அவங்க பிரிட்டிஷ் சர்க்கார் சொல்கிறத அப்படியே கேட்பாங்க. இவர் தான் கொஞ்சம் தடாலடியாக பண்ணார், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொஞ்சம் ஆடி போயிட்டாங்க. இவர் இப்படியே விட்டு வச்சுருந்தா இன்னும் நிறையா பண்ணிடுவார், பெரிய புரட்சியை பண்ணுற மாதிரி போயிட்டுருக்காரு. டோட்டல் கார்பரேஷன் அவர் கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டார். ஏன்னா கல்கத்தா கார்பரேஷன் ரொம்ப நாளாக பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்த ஒரு கார்பரேஷன். பிளாசிப்பூர் பக்சார் போர்லேருந்து, பிளாசிப்பூர்னா 1757 அதுலேருந்து பார், 1924 அக்டோபர், 1924 அக்டோபர் கல்கத்தா போலீஸ் கமிஷனர் அவர் வீட்டுக்கு போகிறார். யார் வீட்டுக்கு? சுபாஷ் சந்திர போஸ் வீட்டுக்கு போகிறார். யார்? கல்கத்தா கார்பரேஷன் கமிஷனர், போலீஸ் கமிஷனர். அரெஸ்ட் வாரண்டை காட்டுறாரு, மேயர் உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சட்டவிரோதமாக நடந்துக்கிறீங்க, ரகசியமாக ஆயுதங்கள் வச்சுருக்கீங்க, ரகசியமாக வெடிமருந்து வச்சுருக்கீங்க, ரகசியமாக போலீஸ் அதிகாரிகளை கொல்றதுக்கு திட்டம் போடுறீங்க. ஸோ இப்படி நிறையா செய்கிறதுனால தனியாக நீங்கள் அடியால் படையும் வச்சுருக்கீங்க, சட்டவிரோதமாக செயல்படுறதுக்கு அடியால் படையும் வச்சுருக்கீங்க அப்படின்ற குற்றங்களை சொல்லி அரெஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் அப்போல்லாம் அவர் அந்த ஆக்சுவலாக அதெல்லாம் இல்லை. ஸோ அப்போ தான் அவருக்கு புரியுது, நைட்டோட நைட்டாக ஒரு அவசர சட்டம் போட்டிருக்காங்க, பொட்டா மாதிரி விசாரணை இல்லாமல் கைது பண்ணலாம், விசாரணை இல்லாமல். அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் சும்மா டம்மியாக சொன்னால் போதும், சொல்லுங்கிற அவசியம் கூட இல்லை. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட போலீஸ் வந்து வித்தியாசமாக இருப்பாங்க, அவங்க தாதா மாதிரி அடிப்பாங்க, அடி பயங்கரமாக அடிப்பாங்க தாதா மாதிரி. அவங்களுக்கு உளவாளிகளும் இருப்பாங்க, நிறையா ஸ்பை இருப்பாங்க. உண்மையில ஆனால் கொஞ்சம் ரகசியமாக இயக்கங்களோட தொடர்பு வச்சுருந்தார் இவர், நேரடியாக செயல்படாட்டி கூட, அதுவே அவங்களுக்கு போதுமான சாக்காக அமைஞ்சு போச்சு. அதனால் 24 அரெஸ்ட் பண்ணுறாங்க, 24. ஸோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, 24 அரெஸ்ட் பண்ணாங்க. 24 பர்மாவில் மாண்டலே ஜெயிலில் கொண்டு வச்சாங்க, இங்கே வைக்கல, பர்மா கொண்டு போயிட்டாங்க. முதல் 6 மாதம் ஜெயில் ஜாலியாக இருந்தார். இந்த தரம் ஜெயிலில் அவர் படுத்து எடுத்துருச்சு ஜெயில் வாழ்க்கை. ரொம்ப மெலிஞ்சு போயிட்டார், வயிற்றுப்போக்கு, டிசென்ட்ரி, உடம்பு ரொம்ப மோசமாகிடுச்சு. அவருக்கு உடம்பு சுத்தமாக சரியில்லைன்ற செய்தி வெளியில் பரவச்சு அதை கேள்விப்பட்ட மக்கள் போராடவும் ஆரம்பித்தாங்க. உடல் ரீதியாக ரொம்ப பலவீனமாக இருந்தார். 24 அரெஸ்ட் ஆகிறாரு, மாண்டலே ஜெயிலுக்கு போகிறாரு. 25 சிஆர்தாஸும் செத்து போயிட்டார். அது அவருக்கு பெரிய அடியாக இருந்துச்சு. என் காலுக்கு கீழே இருந்த பூமியே நடுவுற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. யார்? சுபாஷ் சந்திர. காலுக்கு கீழே இருந்த பூமியே நழுவுன மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. யார்? சுபாஷ் சந்திர போஸ். போஸ் தனக்குள்ளே வந்து முணுமுணுத்துக்கிட்டார். சிஆர்தா செத்தாண்ணா, நான் நிற்க மாட்டேன், நான் தொடர்ந்து இயங்குவேன்னு சொன்னார். அப்போ 3 வருஷத்துக்கு ஒருத்தர் எலெக்ஷன் நடக்கும், 23 அப்புறம் 26 எலெக்ஷன் நடந்துச்சு. 24 அரெஸ்ட் ஆகிறாரு, 25 சிஆர்தா சாகிறாரு, அப்பியும் ஜெயிலில் தான் இருக்கார். 26 எலெக்ஷன் வருது, அப்பியும் ஜெயிலில் தான் இருக்கார், மாண்டலே ஜெயில் பர்மா. 26 எலெக்ஷனில் போஸ் ஜெயிலில் இருந்தாலும் இங்கே அவரை கேண்டிடேட்டாக நிறுத்தி ஜெயிக்கவும் வச்சுட்டாங்க. ஜெயிச்சிட்டார், எம்எல்ஏ எம்பி ஆகிட்டார், சரி எல்லாம் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. புரியலையா? ஆனால் வந்து விடலை. மாண்டலையில் இருந்தால் கூட மக்களுக்கு செய்தி பரவிடுதுன்னு சொல்லி அங்கேருந்து இன்னும் தள்ளி ரங்கூனுக்கு கொண்டு போயிட்டாங்க. அங்கேருந்து இன்னும் தள்ளி ரங்கூன், உடம்பு மோசமாகிட்டே போது அவருக்கு. இங்கே அவருக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கு செலவும் இது வசதியும் இல்லை. யூரோப்புக்கு அனுப்பணும், யூரோப்புக்கு அனுப்புறதுக்கு காசு இல்லை. இவருக்காக ஏன் அவ்வளோ செலவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இவர் ஒரு கைதி அவ்வளோதானன்னு சொல்லி. ஆனால் இங்கேயே வச்சு செத்து போயிட்டாலும் பெரிய ஆபத்தாகிடும், மக்கள் ஜெயிலியை உடச்சிருவாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பாக பயங்கரமான ஒரு எதிர்வினை நடக்கும். அதனால் அப்பா லிட்டன் அங்கே ஒரு கவர்னர் இருந்தார் அந்த இடத்துல, பெங்காலில். அப்போ அந்த ஸ்டேட்டுக்கு லிட்டன் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன முடிவெடுத்தாருன்னா, வேண்டாம் நம்ம ரிலீஸ் பண்ணுற மாதிரி கொண்டு போயிடுவோம், இப்போ வந்து இவ்வளோ உடம்பு சரியில்லாதப்போ வச்சுருந்து அவருக்கு எதாவது ஆகிடுச்சுன்னா பெரிய பஞ்சாயத்து ஆகிடும், நம்ம எல்லாருக்கும் வேலை போய்டும், வாங்கன்னு சொல்லி புதில் கல்கத்தாவுக்கு கூப்பிட்டு வராங்க. வேறு சுபாஷ் சந்திர போஸ் மாண்டலே போய் ரங்கூன் போய் திருப்பி கல்கத்தா கொண்டு வரும். ஒட்டு மொத்த கல்கத்தாவும் வெல்கம் பண்ணுறதுக்கு வந்து நின்னாங்க கேள்விப்பட்டு. அரோண்டா அப்படிங்கிற கப்பலில் அவர் கூப்பிட்டு வந்தாங்க. போஸோட பிரதர் கப்பலுக்குள்ளே போய் சுபாஷ் சந்திர போஸை கூப்பிட்டு வந்தார். ஒரு படுக்கையில் வச்சு தான் கூப்பிட்டு வந்தாங்க. எலும்பும் தோலுமாக இருந்தார். இதை பார்த்தோன்னே மக்கள் கத்தி கதறி ஒரே கலட்டா, என்ன இப்படி பண்ணிட்டீங்களே, பிரிட்டிஷால் தான் அவர் அப்படி ஆயிட்டார் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உயிரோடு பார்த்ததே பெரிய சந்தோஷம் அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டு சந்தோஷமாகி போயிட்டாங்க.
ஸோ விடுதலை பண்ணி உடம்பு சரியில்லாதனால விடுதலை பண்ணி விட்டாங்க 26-27. ஸோ போஸ் இப்போ வந்துட்டார் இங்கே பெங்காலில் சிஆர் தாஸ் சேர்த்து போயிட்டார். அப்போ வெற்றிடம் இருந்துச்சு. அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு சிஆர் தாஸோட மனைவி வசந்தி தேவி வந்தாங்க. வசந்தி தேவி கண்ட்ரோலில் கொஞ்ச நாள் சுபாஷ் சந்திர போஸ் வேலை செஞ்சார். ஆனால் அதுக்கப்புறம் அவங்கள்ட்டேருந்து விலகிட்டாங்க. தனி ஒரு தலைவராக உருவெடுக்க ஆரம்பித்தார். தனி ஒரு தலைவராக, ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்களால அந்த சிஆர் தாஸோட வேகத்தில் அவங்களால செயல்பட முடியல. அந்த நேரம் பார்த்து காங்கிரஸோட எலெக்ஷன், ஸ்டேட் எலெக்ஷன், காங்கிரஸ் கட்சிக்கு இன்னொரு எலெக்ஷன் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நடத்துறது. இப்போ நான் சொல்கிறது காங்கிரஸ் கட்சி எலெக்ஷன், கட்சியில் பதவிக்காக. அதுலேயும் சுபாஷ் சந்திர போஸ் நின்னார். பெங்கால் மாகாணத்துக்கு காங்கிரஸ் கட்சி தலைவராக வந்துட்டார். நான் சொல்ல புரியல, பெங்கால் மாகாணத்துக்கு காங்கிரஸ் கட்சி. இப்போ இவர் இருக்கார்ல, யார், அவர் புதுக்கோட்டைக்காரர், திருநாவுக்கரசு தானே காங்கிரஸ் தலைவர் யார்? இப்போ தமிழ்நாட்டுக்கு அந்தமாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு காங்கிரஸ் தலைவர் மாதிரி அவர் இருக்கார். யார் இருக்கா? எங்கே? பெங்காலில்.